ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழில் வந்து நம்ம எதிர்ச்சொற்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருப்போம். ஸோ நான் அதை ஏற்கனவே வந்து அந்த டாபிக் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன், ஒரு கதை மூலமாக கூட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதிர்ச்சொல் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிய அப்படின்னா சிறிய, மகிழ்ச்சி, வருத்தம், அதே போல் மூடு, திரை, மேலே, கீழே, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இல்லைங்களா. அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு எக்ஸசைஸாக வந்து நீங்கள் படங்களை வச்சும் வந்து எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு படங்கள் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒர்க் ஷீட்டாக இதை ரெடி பண்ணுறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா வந்து கிளாஸ்லே தான் இந்த மாதிரி நான் காமிச்சு அவங்கள வந்து சொல்ல வைக்க போகிறேன் அப்படின்னாலும் வந்து ஓகே தான். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வந்து பண்ணால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்ச்சொற்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு ரீகால் மாதிரி, ஒரு நினைவூட்டல் மாதிரி திரும்பவும் வந்து அந்த டாப்பிக்லேருந்து குவெஸ்சன் பண்ணலாம். ஏன்னா எதிர்ச்சொற்கள் அவங்களுக்கு நினைவில் இருக்கா, நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம், பட் சொல்லி கொடுத்த அந்த விஷயம் அவங்க ஞாபகத்தில் வச்சுட்ருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ செக் பண்ணுறோன்றதில் திருப்பவும் வந்து நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், ரீகால் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் அப்பப்போ நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். அது நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, தமிழாகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், இல்லை வந்து மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், ஸோ எது எடுத்தாலுமே வந்து நீங்கள் ஒரு 1 வீக்கில் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் அந்த மாதிரி 2 வீக் கேப் விட்டுட்டு திரும்பவும் வந்து அதை ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோனில் கூட நீங்கள் காமிச்சு க்வெஸ்சன் கேட்கலாம். அப்படி இல்லைனா போர்டில் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன படங்களாக வரைஞ்சும் வந்து நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இல்லை சார்ட்டில் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் எடுத்து பேஸ்ட் பண்ணி க்வெஸ்சன் கேட்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா உங்கள் பிள்ளைங்களை பற்றி 100% உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும், எப்படி வந்து நினைவூட்டினா அவங்க நினைவு வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி திரும்பவும் அந்த டாப்பிக்கை வந்து ரீகால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எதிர்ச்சொற்களை ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸசைஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ படங்களை வந்து பொறுத்த சொல்கிறது, எதுக்கு வந்து எந்த படம் வரும், அதுக்கு கீழேயே வந்து அதுக்கான சொற்களையும் எழுதணும். சொல் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன, பொருத்தவும் செய்யணும், சொற்களையும் கண்டுபிடிச்சி எழுதணும், அது என்னென்ன சொற்கள் வரும் அப்படிங்கிறதையும் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 சொற்கள் இருக்குது. 5 சொற்களுக்கு சொற்கள் அண்ட் எதிர்ச்சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சூடான, திரை, பெரியது, குறுகிய, மகிழ்ச்சி, சிறியது, நீளமான, வருத்தம், மூடு, குளிர்ந்த, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் தான் மேலே இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த படத்துக்கு கீழே அந்த சொற்களை எழுதி அதுக்கான எடுத்துக்காட்டு கூட அவங்க வந்து கோடு போட்டு மேட்ச் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் தமிழில். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த எக்ஸசைஸும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து ஈவன் 4th 5th ஸ்டூடெண்ட் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை சொல்லித்தரலாம். ஒன்லி 6th to 8th மட்டும்தான் சொல்லித்தரணும் அப்படிலாம் இல்லை. 3rd ஸ்டாண்டர்ட், ஏன்னா படத்தை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறப்ப எல்லா குழந்தைங்களுக்குமே அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ரைமரினாலும் சரி, அப்பர் ப்ரைமரினாலும் சரி, நீங்கள் இதை எக்ஸசைஸை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.